கோலி டாக் கோலிவுட் நியூஸ் சீரியஸ் ஹீரோவான விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி தன்னோட முதல் ரெண்டு படங்கள்லயும் சீரியஸான கதையில நடிச்சாரு. அந்த முத்திரையை மாத்தணுன்றதுக்காக தான் இந்தியா பாகிஸ்தான் படத்துல காமெடி கலந்த காதல் கதையில நடிச்சாரு. ஆனா விஜய் ஆண்டனிக்கு அது பெருசா கை கொடுக்காததுனால மறுபடியும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாயகனாகவே உருவெடுத்திருக்காரு. அந்த வகையில இந்த பிச்சைக்காரன் படத்திலயும் விஜய் ஆண்டனிய சீரியஸ் நாயகனாகவே பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு இளைஞன் பிச்சைக்காரன் கெட்டப்ல சமூக விரோதிகளை எப்படி களை எடுக்கிறாருன்றதுதான் இந்த படமா. இப்போ அனைத்து கட்ட பணிகளும் முடிவடைந்துட்ட இந்த படத்தை டிசம்பர் மாதம் இறுதியில, அதாவது கிறிஸ்துமஸ் தினத்துல வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிச்சைக்காரன் படத்துல நடிச்சிட்டு இருந்த போது சைத்தான் படத்திலயும் நடிச்சிட்டு வந்த விஜய் ஆண்டனி இப்போ அந்த படத்தையும் முடிச்சிட்டாரு. இன்னும் 10 நாட்கள் தான் படப்பிடிப்பு நடக்க வேண்டியிருக்கும். அதனால பிச்சைக்காரன் திரைக்கு வந்து 2 மாதங்கள்லயே சைத்தான் படமும் திரைக்கு வந்துடுமா. மேலும் சைத்தான் படப்பிடிப்பு முடிஞ்சதும் திருடன் பட வேலைகள்லயும் இறங்குறாராம் விஜய் ஆண்டனி.